பேர் கண்ணனுங்க. நான் ஆகாஷ் ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட் பிரசிடெண்டாக இருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ட்ரெயின் வாட்டர் வந்து இந்த வழியாக போய் வெளியே போகுதுங்க. பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டியில் வெளியே போகிற ட்ரெயின் வாட்டரை வந்து நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நைட்டு எந்த வித இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ட்ரெயின் வாட்டர் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகுதுங்க. ரோடு வந்து கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு சொந்தமான இடம். ஸோ அதில் போகிற ட்ரெயின் வாட்டரை வந்து நேற்று க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற என்டையர் ட்ரெயின் சிஸ்டமும் பஸ்ட் ஆகி எல்லா இடத்துலையுமே ட்ரெயின் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சுங்க. வெளியே வந்தது குடிநீர் தொட்டி, ஆரோ பிளான்ட்டு, பார்க்கிங் ஏரியா எல்லா இடத்துலையும் வந்து இது மெயினான டேங்க்லேயும் மிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 20,000 லிட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க. எங்களுக்கு இப்போ குடிநீர் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக வெளியேற்றி ஆகணும். இப்போ குடிக்கிறதுக்கு வந்து வெளியிலேருந்து கேன் வாட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்ருக்கோம். நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒன் சைடடாக பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எந்த வித ஆக்ஷன் எடுக்க கிடையாது. எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் வேணும். அதுக்கு தான் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். அதுபோக இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ் வந்து இதே வாட்டர் பிரச்சனைக்கு நம்ம பிரசிடெண்ட்டை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. குழுதிக்கு பணம் கொடுத்து ஆப்போசிட் பார்ட்டி சதீஷுங்கிறவன் போலீஸுக்கு பணத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அது பொழுது வரைக்கும் அங்கே ஒன்று கூட்டிகிட்டு கொண்டு திருடரை கூட்டிகிட்டு பணமாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டான். யாரும் அந்த சதீஷுங்கிறவன் பணத்தை கொடுத்து போலீஸில் அவங்க பணம் கொடுக்கறனால சப்போர்ட் எப்போவுமே போலீஸ் வந்து அவங்களுக்கு தான். அதே போல் நான் இங்கிருந்து அவன் வந்து ரைடு பண்ண நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் மூர்த்தின்னு அவர் வீட்டில் போய் சர்ச் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணுறக்காக போய் அவர் துபாய் போயிட்டார். அதனால் இதையெல்லாம் போய் நாங்கள் வீடியோவில் பதிவாகி அதை கொண்டு போலீஸில் கொடுத்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவனுக்கு அதை பழி தீர்க்கறக்காக எப்போவுமே நமக்கு எதிர்ப்பாகவும் எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அந்த அவன் வந்து வெளியூருக்காரன், கோயம்புத்தூர்கார நல்லங்க சதீஷுங்கிறவன், அவன் தான் இத்தனையும் பண்ணிகிட்ருக்கிறான். கேட்டால் நான் தான் இந்த ஊர், நாங்கள்லாம் எங்கெல்லாம் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கானுங்க. அது அத்தனையும் போய், ஆனால் வந்து அவன் பூராமே அவன் பண்ணுறது அத்தனை தப்பு. அது இந்த கம்யூனிட்டி கெடுறக்கே காரணம் அவன் தான், சதீஷுங்கிற ஒருத்தன். அது அவனுக்கு 10 பேர் சப்போர்ட்டு, அப்புறம் இருக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவன் ஜெயது கரெக்ட்னு பண்ணுறதில்லை. சிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன். என் பேர் உமா மகேஸ்வரிங்க. நான் அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே வீடு வச்சுருக்கோம், வாடகைக்கு விட்டுருக்கோம். இங்கே வில்லால் தான் நாங்கள் குடியிருக்கோம். இந்த வில்லாவுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது எல்லா அசோசியேஷன்லையும் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் போலீஸ்க்குன்னு போனால் போலீஸ் எப்போவுமே சிங்கிள் சைடடாக பேசுகிறாங்க. ட்ரிங்கிங் வாட்டரில் சுவேஜ் வாட்டர் கலந்துருக்குன்னு சொல்கிறோம், அவங்க க்ளீன் பண்ணி குடிங்கன்றாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நேற்று இருந்து லைட்டாக வாமிட் வர மாதிரி இருக்குது. பெரியவங்க 2-3 பேர் மயக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க, ரொம்ப ஒரே சிங்கிள் சைடடாக. சிங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போனால் அவங்க எங்கள் பிரச்சனை என்ன வந்தாலும் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க சைடு சமாதானப்படுத்தி விட்டுட்டு எங்களை கன்வின்ஸ் பண்ணணும். அது நாயெல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை எதுவும் எழுதுறதில்ல. சமாதானமாக போயிடுங்க, சமாதானம் போயிடுங்க. ஆனால் அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இங்கேருந்து போலீஸ்க்கு வர சொல்கிறது, இவங்களை என்னமோ அக்யூஸ்டு மாதிரி சிவில் மேட்டருக்கெல்லாம் ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறது. நாங்கள் வந்து டெப்டி கமிஷனர் ஈஸ்ட்டுக்கிட்டேயே போய் தயவு செஞ்சு கள்ளிமடை கண்ட்ரோலை சிங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துருங்க, ஏன்னா இவங்க ரொம்ப பயஸ்டாக இருக்காங்கன்னு நாங்கள் கொடுத்துட்டோம். இனிமேல் அந்த மாதிரி வராதுமான்னு சார் தியானிஷ் யார் அவர் பேர் என்ன அசிஸ்டன்ட் டெப்டி கமிஷனர், டெப்டி கமிஷனர்கிட்ட சொல்லிட்டோம். அவர்கிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோன்னா, சிங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் எப்போவுமே வந்து ஒன் சைடடாக இருக்காங்க, இனிமேல் அந்த போலீஸ் கண்ட்ரோல்ஸில் எங்களை கொண்டே வராதிங்க, ஏன்னா அங்கே நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டா ஓகே, இவங்களுக்கு நியாயம் சொல்லக்கூடாது. வில்லா சைடா சப்போ